Today, let us see the concept called aromaticity. Aromaticity. The aromaticity, abdina enna na paakla. The aromaticity indrathu, indha vaartha, ippo irukkira definition uruvaagaradhukku munnadi indha vaartha kudukkapattadhu. Indha aromaticity la irukkudiya word aroma idhilirundhu vandhadhu. இந்த அரோமா அப்படின்றது என்னதுன்னா ஸ்மெல்ல குடிக்கக்கூடியது. ஸ்மெல் யூஸ்வலி குட் ஸ்மெல்னே வச்சுங்களேன், குட் ஸ்மெல். ஐ டோன்ட் மீன் இட் பட் குட் ஸ்மெல்னு வச்சுக்கலாம். பட்டு இப்போ மற்ற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு ஸ்மெல் இல்லையா அப்படின்னா, தே ஆல்சோ தே டூ ஹாவ் சம் ஸ்மெல். பட்டு இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல், பெக்யூலியர் ஸ்மெல்னு வச்சுங்களேன், ஸ்மெல்ல கண்டுபிடிச்சாரு. சரிங்க, அதை வச்சு அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் விச் ஹேஸ் எ பெக்யூலியர் ஸ்மெல். இதை வந்து இது இந்த கண்டுபிடிச்சவர் வந்து ஹாஃப்மன். இவர் தான் 1855 ஐ திங்க் ஸோ, நாட் ஷுவர். அப்போவே இந்த வேர்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறார், அரோமேட்டிக்ன்ற வேர்டு. பட் இதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படி பார்த்திங்கன்னா முன்னிலையிலேருந்து இருக்குது. இந்த இந்த வார்த்தை அப்போ தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பட் அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற அந்த டெஃபினேஷன் அப்போவே கிடையாது. பட்டு சர்டைன் குரூப் ஆஃப் ஒரு சில காம்பவுண்டை அவங்க ஐசோலேட்டும் பண்ணியிருக்கிறாங்க, ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு சில காம்பவுண்ட்ஸ், அந்த பெக்யூலியர் ஸ்மெல், அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து தே நேம்ட் இட் அஸ் அ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா, இதில் நிறைய சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபேரடே, ஃபேரடே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஹீ ஐசோலேட்டட் ஆக்சுவலி பென்சீனு, ஃபேரடே, இது ஹாஃப்மேனு, ஹாஃப்மேன், கெக்குலே. நீங்கள் அரோமேட்டிசிட்டினாலே இந்த சயின்டிஸ்டோட நேம்ஸ்லாம் ஞாபகம் வரணும். ஆக்சுவலி ஹக்கில், ஆல் தி சயின்டிஸ்ட்டு இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நம்ம இப்போது இந்த ப்ரெசண்ட் டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, அது எப்படி உருவானது, அது எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்ப்போம். அது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, இட் இஸ் த ப்ராப்ளமேட்டிக் ஒரு சப்ஸ்டன்ஸு எதுனா பென்சீன்லேருந்து ஆரம்பித்தது. பென்சீன்லேருந்து ஆரம்பித்தது தான் இந்த ப்ரெசண்ட் டெஃபினேஷன். பென்சீன் என்ன, அது என்ன பென்சீன் என்ன பண்ணுச்சுன்னா, பென்சீன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிஹேவியர் இருந்துச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதனுடைய ரியாக்ஷன். பென்சீனோட ரியாக்ஷன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, பென்சீனோட ஸ்டெபிலிட்டி. இந்த ரெண்டு, இது ரெண்டும் ஏன் வித்தியாசமாக இருக்குது. பென்சீனோட ரியாக்ஷன்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பென்சீனோட ஸ்டெபிலிட்டி எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அது என்ன எதிர்பார்த்ததுன்னா, நம்ம லெட்டஸ் கன்சிடர் பென்சீன். பென்சீனை முதல்ல நம்ம எடுத்துப்போம். பென்சீனோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதுதான் அது பென்சீனோட ஸ்ட்ரக்சர். இஃப் யூ டேக் தி ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இல்லையா. இதில் வந்து பென்சீன் பார்த்திங்கனாக்கா, பென்சீனுக்கு என்ன இருக்குது, ஆறு கார்பன் இருக்குது. சரிங்களா, தெர் ஆர் சிக்ஸ் கார்பன், தெர் ஆர் சிக்ஸ் ஹைட்ரஜன், சிக்ஸ் ஹைட்ரஜன், தெர் ஆர் த்ரீ டபுள் பான்ஸு. அதுவும் அந்த த்ரீ டபுள் பான்ஸும் எப்படி இருக்கு, அல்டர்னேட்டிவாக இருக்குது. இதுதான் இப்படி இப்படி தான் பென்சீன் அவங்க கேரக்டரைஸ் பண்ணது. சரிங்களா, அப்போது பென்சீன் நமக்கு நிறையா ஏற்கனவே காம்பவுண்ட்ஸு தெரியும், டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸு, டபுள் பாண்டு இருந்தாலே நம்ம என்ன சொல்வது வழக்கம், டபுள் பாண்டு இருந்தாலே அந்த காம்பவுண்டை நம்ம என்ன சொல்வது வழக்கம்னா, அது வந்து அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டுன்னு சொல்வது ஒரு வழக்கம். சரியா, அன்சேச்சுரேட்டட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கார்பனில் இருக்க மொத்த நாலு பாண்டும் நாலு விதமான ஆட்டம் கூட அது சேர்ந்துருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட், அப்படி இல்லைன்னா அது அன்சேச்சுரேட்டட். அப்படி பார்க்கும்பொழுது இந்த கார்பன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இது
இங்கே ஒரு கார்பனோட சேர்ந்துருக்கு, இந்த பக்கம் ஒரு கார்பனோட சேர்ந்துருக்கு, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜனோட சேர்ந்துருக்கு. அப்போது மூணு எலமெண்ட்டோடு தான் அது சேர்ந்துருக்குது. ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு எலமெண்ட்டோடு தான் சேர்ந்துருக்கு, பட் அந்த மூணு எலமெண்ட்டோட நாலு பாண்டை பூர்த்தி செஞ்சுருக்குது. காரணம் அதில் ஒரு பாண்டு டபுள் பாண்டு. இந்த மாதிரி இருந்தால் அந்த காம்பவுண்ட்ஸை நம்ம வந்து அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். சேச்சுரேட்டட்னு சொல்கிறதுல நாலு எலமெண்ட்டு நாலு பாண்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அது வந்து என்னது சேச்சுரேட்டட் காம்பவுண்டு. அப்போது இது அந்த கேட்டகரியில் தான் வருது. அதுக்கு முன்னே தெரிஞ்ச வர இதுதான் பென்சீனோடது. இப்போது பார்க்கும்பொழுது இந்த பென்சீனில் என்ன பிரச்சனைன்னா, முன்னாடி அப்போது இது வந்து ஒரு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம், சரிங்களா? அப்போ அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸு என்ன பண்ணும், அன்சேச்சுரேட்டட்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிஹேவியர் ஒன்று இருக்குது, அடிஷன் ரியாக்ஷன் நடக்கணும். அதில் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டில் என்ன நடக்கணும், அடிஷன் ரியாக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது ஒரு எத்திலின்னு எடுத்துக்கிட்டிங்களேன், எத்திலின் தான் ஒரு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், டபுள் பாண்ட் CH2. இது வந்து ஒரு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். இதில் வந்து நீங்கள் ப்ரோமின் வாட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா, ஒரு ப்ரோமின் CCl4 ஏதோ போட்டிங்கன்னா, இந்த ப்ரோமின் என்ன ஆகும்னாக்க அப்படியே போயிட்டு ஆட் ஆகிக்கும். அதாவது CH2Br, இது CH2Br, இப்படி போய் ஆட் ஆகிட்டு இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இது டைப்ரோமோ ஈத்தேன் இது கிடைக்கும். அதாவது இந்த ரெண்டு பாண்டில் இருந்த ஒரு பை பாண்டு உடஞ்சி இங்கே ஒரு ப்ரோமீனும் இங்கே ஒரு ப்ரோமீனும் சேர்ந்து ஆட் ஆகும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் அடிஷன் ரியாக்ஷன் பேர். இது வந்து பென்சி ஏதாவது எத்திலீனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா டபுள் பாண்டட் காம்பவுண்டுக்கும் இது பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக், நீங்கள் இப்படி ஒரு காம்பவுண்டு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சைக்ளோஹெக்ஸீன் எடுத்து நீங்கள் இதில் வந்து ப்ரோமின் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், சரிங்களா? சைக்ளோஹெக்ஸீன் எடுத்திங்கன்னா இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், டைப்ரோமோ சைக்ளோஹெக்ஸீன். இது நடக்குதானா, இதுவும் நடக்கும். இது வந்து கரெக்டு, இந்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சு, சரிங்களா? இப்போ இஃப் யூ டேக் சைக்ளோஹெக்ஸா டையின், இது ஏன்னா பென்சின் இந்த கேட்டகரி, அதனால் அதுலேருந்தே நான் எடுக்கிறேன். இப்போது இந்த சைக்ளோஹெக்ஸா டையின் இதில் எடுத்து நீங்கள், இது ஆக்சுவலி BR2, இதில் எடுத்து நீங்கள் BR ரெண்டு, இதுக்கு இப்போ நாலு ப்ரோமின் தேவைப்படுது இல்லையா, அதனால் 2 BR2 நீங்கள் இப்படி எடுத்து ரியாக்ஷன் நடத்துனீங்கன்னா யூ வில் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். இதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது அடிஷன் ஆகணும், இங்கே ஒரு அடிஷன், அப்போது இங்கே ஒரு ப்ரோமின், இங்கே ஒரு ப்ரோமின், இங்கே ஒரு ப்ரோமின், இங்கே ஒரு ப்ரோமின், அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கணும், சரியா? இந்த மாதிரி ப்ராடக்ட்டு கிடைக்கணும். அது கிடைக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? இந்த வழியில் இப்போ நீங்கள் ப்ரோ இது எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், பென்சீன், இது வந்து சைக்ளோஹெக்ஸீன் இல்லையா, சைக்ளோஹெக்ஸீன். இப்போ ஒரு சைக்ளோஹெக்ஸீன் எடுத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கிடைக்கும். இது வந்து சைக்ளோஹெக்ஸா டையின், ரெண்டு டபுள் பாண்ட் இருக்குது டையின், அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ பென்சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இதனுடைய நீட்சி, அதாவது சைக்ளோஹெக்ஸா ட்ரையின், சைக்ளோஹெக்ஸா ட்ரையின் தான் வந்து ஒரு பென்சீன். அப்போது இதில் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, 3 ப்ரோமின் நீங்கள் ஆட் பண்ணணும். நம்ம 3 டபுள் பாண்ட் இருக்கிறதால ஆட் பண்ணாக்க உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கணும், இதுவும் இமீடியட்டாக ஈஸியாக. ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும், நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்ல. இமீடியட்டாக நம்ம இப்படி ஒரு ப்ராடக்டை எதிர்பார்க்குறோம், சரியா? இப்படி ஒரு ப்ராடக்ட், அடிஷன் ரியாக்ஷன் ப்ரோமின், இதுவும் மிக எளிதாக நடக்க வேண்டும், சரிங்களா? எந்த டபுள் பாண்டும் எடுக்கிறோம், இது வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த அடிஷன் ரியாக்ஷன். ஆனால் இப்படி ஒரு ரியாக்ஷன் பென்சீனில் நடக்குதா அப்படின்னா நடக்கலை. இதுக்கு என்ன ரீசன், ஒய் இட் இஸ் நாட் ஹேப்பனிங், ஈஸியாக நடக்கலை. நம்பர் ஒன்று,
கஷ்டப்பட்டு நடத்தினாக்கா வேறு ப்ராடக்ட் கிடைக்குது. ஆக்சுவலி என்ன ப்ராடக்ட் கிடச்சிச்சுனாக்கா, ப்ரோமின் ஆ இங்கே பிஆர் டூ போடணும், என்ன ப்ராடக்ட் கிடச்சிச்சுனாக்கா ஆக்சுவலி இங்கே வித்து ஹைட்ரஜன் வரணும். ஆ இங்கே ஹைட்ரஜன் இருக்கும்பொழுதே நடக்கும் ஆக்சுவலி இதெல்லாம் சேப்பர் மறந்துடுறது. ஆக்சுவலி வித் ஹைட்ரஜன் இப்படி ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் கிடச்சிருக்கணும். இந்த ப்ராடக்ட் தான் எதிர்பார்த்த ப்ராடக்ட். பட் ஆக்சுவலி என்ன ப்ராடக்ட் கிடச்சிச்சுனாக்கா, இந்த டபுள் பாண்டெல்லாம் ஒன்றும் ஆகலை, அப்படவே இருந்துச்சு. பட் அதுக்கு பதிலாக என்ன கிடச்சிச்சுன்னா, இந்த மாதிரி சப்ஸ்டிடியூட்டட் பென்சின் கிடச்சிது. இதுக்கு பேர் இது வந்து என்ன ரியாக்ஷனு, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அண்ட் அடிஷன் ரியாக்ஷனை எதிர்பார்த்தோம். அடிஷன் ரியாக்ஷன் எதிர்பார்த்தோம். இதுவும் அடிஷன் ரியாக்ஷன், மிக எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து சப்ஸ்டிடியூஷன். நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் வந்து என்னது, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடந்தது. அதுவும் ஈஸியாக நடக்கலை. சப்ஸ்டிடியூஷன் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. இந்த டபுள் பாண்டு எதுவும் ஆகலை, அதான் முக்கியம். ப்ரோமின் அட்டாச் பண்ணது கூட எதிர்பார்த்ததாக இருக்கலாம்னு வச்சுங்களேன், பட் டபுள் பாண்டு எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்குது. அங்கே இருந்த ஹைட்ரஜன் வந்து ப்ரோமினால் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஹைட்ரஜன் நம்ம ரீப்ளேஸ் ஆகாமல் ப்ரோம் எதிர்பார்த்தோம். அதுதான் இங்கேயும் எல்லா இடத்துலையும் அதுதான் நடந்தது, எல்லா டபுள் பாண்டு காம்பவுண்ட்லேயும். பட் பென்சீனில் இது நடக்கலை. இதுக்கு என்ன ரீசன் இல்லையா? இது ஒரு வித்தியாசமான பிஹேவியர். இன்னும் ஒரு வித்தியாசமான பிஹேவியர் என்னதுன்னா, பென்சீனுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி. அந்த ஸ்டெபிலிட்டினாக்க அப்போது ஸ்டெபிலிட்டி என்னதுன்னா, அப்போது ஒரு மாலிக்குள்ள அன்சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக அன்சேச்சுரேஷன் ஒரு மாலிக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அன்சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய தொடர்பாக என்ன ஆகுனா, அதனுடைய எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டி குறையும். இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கும் எனர்ஜிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். அப்படி அந்த அதன் பிரகாரம் பார்க்கும்பொழுது, நீங்கள் இதனுடைய பென்சீனோட ஸ்டெபிலிட்டியும் அண்டு எனர்ஜியும் கம்பேர் பண்ணும்பொழுது வித்து அதனுடைய ஓன் இது, இப்போ சைக்ளோஹெக்ஸீன் ஒன்று இருக்கு. இதுதான் வந்து அதனுடைய இது, அதனுடைய எனர்ஜி இங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது கொஞ்சம் அன்சேச்சுரேஷனால். இப்போது அடுத்தது சைக்ளோஹெக்ஸாடையினோட எனர்ஜி இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க. சைக்ளோஹெக்ஸாடையின் அப்போது நம்ம அடுத்தது பென்சீனோடது எங்கே எதிர்பார்க்குறோம், இந்த இடத்துல எதிர்பார்க்குறோம். இப்போ இது இல்லையா, ஒரு டபுள் பாண்டு இருந்தால் இவ்வளோ எனர்ஜி, ரெண்டு டபுள் பாண்டு இருந்தால் இவ்வளோ எனர்ஜி. அப்போ மூணு டபுள் பாண்டு இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு எனர்ஜி எங்கே இருக்கணும், இங்கே எதிர்பார்க்குறோம். சரியா? ஆக்சுவலி இப்படி இல்லை. பென்சீனுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருந்தது, எனர்ஜி கம்மியாக இருந்தது. எப்படி இவ்வளோ, மூணு ரெண்டு டபுள் பாண்டு இருந்தாலே இவ்வளோ எனர்ஜி, மூணு டபுள் பாண்டு இருந்தாக்கா இன்னும் எனர்ஜி அதிகமாக இல்லை ஆகணும். ஆக்சுவலி எனர்ஜி இந்த அளவுக்கு குறைஞ்சிருந்துச்சு. அப்போது இது வந்து ஸ்டெபிலிட்டியே, எனர்ஜி லெஸ்ஸு. ஆக்சுவலி எனர்ஜி லெஸ்ஸு, ஹை ஸ்டெபிலிட்டி. இதுக்கு காரணம் என்ன, வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. சரியா? அப்போது தேர் இஸ் சம்திங், ஏதோ பென்சீனில் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. அதனால் தே ஸ்டார்டட் அனலைசிங், ஏன் வந்து பென்சீனில் அடிஷன் டபுள் பாண்டு, மூணு டபுள் பாண்டு இருந்தும் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மூணு டபுள் பாண்டு இருக்குது, ஆனால் எனர்ஜி கம்மியாக இருக்குது, ஸ்டெபிலிட்டி எக்ஸ்ட்ராடினரியாக ஸ்டேபிளாக இருக்குது. அப்போது இந்த ரெண்டு க்வெஸ்சன், why benzene does not undergo
does not undergo addition reaction. இது ஏன் நடக்க மாட்டேங்குது? மூணு மூணு என்ன இருக்கு, மூணு டபுள் பாண்ட் இருக்கு, ஆனால் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கலை. ரெண்டாவது கேள்வி, மூணு டபுள் பாண்ட் இருந்தும் ஒய் இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரிலி ஸ்டேபிள். எக்ஸ்ட்ராடினரிலி ஸ்டேபிள் ஒய் இஸ் திஸ். இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க போகுது. உருவானது தான் அரோமேட்டிசிட்டின்ற கான்செப்ட். இப்போது பென்சீனோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லை இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. இப்போது அதனால் இப்போது பென்சீனோட ஸ்ட்ரக்சரை ஆராய ஆரம்பித்தாங்க. அப்படி ஆராயும் பொழுது பென்சீனில் ஆறு கார்பன் இருக்குது, ஆறு ஹைட்ரஜன் இருக்குது, மூணு டபுள் பாண்ட் இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம நினச்சிட்ருக்கிறது. அப்போது உங்களுக்கு பென்சீனோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, இப்போ பாண்டு, பாண்டு லென்த்து இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இதில் வந்து ஹைபிரிடைசேஷன் பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே எஸ்பி டூ ஹைபிரிடைஸ்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, கார்பன் கார்பன் டபுள் பாண்டு இருக்குது, மூணு டபுள் பாண்டு, மூணு சிங்கிள் பாண்டு. அப்போது இது வந்து பாண்டு லென்த்து கம்மியாக இருக்கணும், இதுக்கு பாண்டு லென்த்து அதிகமாக இருக்கணும். அப்போது மூணு டிஃப்ரெண்ட் பாண்டு லென்த்து எதிர்பார்க்குறாங்க, பாண்டு எனர்ஜி எல்லாம் வேறு வேறு இருக்கணும், சரிங்களா? ஆனால் இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆல் த பாண்டு எல்லா ஒன்றா இருக்க, ஆல் த பாண்டு லென்த்ஸ் ஆர் சேம், ஆல் பாண்டு எனர்ஜிஸ் ஆர் சேம். இப்போ தான் உங்களுக்கு டவுட் வருது. ஆனால் இப்போது இது சிக்மா பாண்டு, சிங்கிள் பாண்டு, இது டபுள் பாண்டு. டபுள் பாண்டுக்குன்னு வேறு எனர்ஜி இருக்குது, டபுள் பாண்டுக்குன்னு வேறு பாண்டு லென்த் இருக்குது, சிங்கிள் பாண்டுக்குன்னு இருக்குது, ரெண்டும் எப்படி ஒன்றா இருக்குது? அப்போ தான் கிக்லி உடைய ப்ரிடிக்ஷன் பிரகாரம், அப்போது தே ஸ்டார்டட் சேயிங், என்ன பண்ண ஆரம்பித்தாக்குன்னா, அப்போது அந்த டபுள் பாண்டு அந்த இடத்துல இல்லை, சம்டைம்ஸு இந்த டபுள் பாண்டு இந்த இடத்துல இருக்குது, இந்த டபுள் பாண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டபுள் பாண்டு சம்டைம்ஸ் என்ன போகுதுன்னா, இங்கே மாறிடுது, இங்கே இது மாறினோடனே இது இங்கே மாறிடுது, இது இங்கே மாறினோடனே இந்த இடத்துல மாறிடுது. அப்போது 1, 2, 3, 4, 5, 6 இந்த ஆறு கார்பனில் முதல்ல டபுள் பாண்டு எங்கெங்கே இருந்துச்சு போச்சுன்னா, ஒன்றாவது கார்பனுக்கும் ரெண்டாவது கார்பனுக்கும் நடுவில் இருந்துச்சு, அடுத்தது 3-க்கும் 4-க்கும் நடுவில் இருந்துச்சு, அதுக்கு அடுத்தது 5-க்கும் 6-க்கும் நடுவில் இருக்குது, இப்படி இருந்த பாண்டு. இப்போது இந்த பாண்டு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிறதால இப்போது இந்த பாண்டு என்னவா மாறிடுச்சு, ஒன்றாவது கார்பன், ரெண்டாவது கார்பன், மூணாவது கார்பன், நாலாவது கார்பன், அஞ்சாவது கார்பன், ஆறாவது கார்பன், சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது கார்பனுக்கும் மூணாவது கார்பனுக்கும் நடுவில் பாண்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 4-க்கும் 5-க்கும் நடுவில் பாண்டு, 4-க்கும் 5-க்கும் நடுவில் டபுள் பாண்டு, அதுக்கடுத்து 6வது கார்பனுக்கும் 1வது கார்பனுக்கும் உள்ள பாண்டு. இது என்ன பண்ணுச்சுன்னா, மாற்றி இப்படி ஒரு கான்செப்டை ப்ரொப்போஸ் பண்ணார். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது, கெக்குலே ஸ்ட்ரக்சர், கெக்குலேவோட ஸ்ட்ரக்சர் ப்ரொப்போசல் இது. அப்போது இப்படி ஒரு ப்ரொப்போசல் பண்ணார், சரிங்களா? அப்போது இந்த பாண்டு இங்கே வரும். இப்படி வரும்பொழுது இப்போது எல்லா பாண்டுலேயும் டபுள் பாண்டு இருக்குது, எல்லா பாண்டுலேயும் சிங்கிள் பாண்டு இருக்குது.
ஒரு இதுக்கு பேர் தான் என்னதுன்னு சொன்னார், ரெசனன்ஸுன்ற கான்செப்ட் அப்போ தான் உருவாச்சு. ரெசனன்ஸ், ரெசனன்ஸுன்ற கான்செப்ட் உருவாச்சு. அதாவது இதனுடைய முழு அர்த்தம் என்னதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்டு சில நேரம் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டபுள் பாண்டு ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ரெண்டுக்கும் மூணுக்கும் இருக்க நடுவில் இருக்க பாண்டு திரும்ப ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் மாறுது. அப்போது இந்த பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்போது இந்த டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகலை, ஒரு இடத்துல நிலையாக இல்லை, டீலோக்கலைஸ்ட் அப்படின்ற கான்செப்டுக்கு அப்போ தான் வந்தாங்க. டீலோக்கலைஸ்ட், அப்போ ஒரு இடத்துல அது நிலையாக இல்லாமல் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற கான்செப்ட் உருவாக்குனாங்க. இந்த டீலோக்கலைஸ்டு பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டீலோக்கலைஸ்டு பாண்ட்ஸ் தான் இந்த அரோமேட்டிசிட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு அந்த அரோமேட்டிசிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்போ இந்த டீலோக்கலைசேஷன் இருக்கிறதால இப்போது பென்சீனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுக்கு பேர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு பேர். இந்த கான்செப்டே பென்சீனுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற காம்பவுண்ட்ஸில் அது இல்லை. இப்படி இருக்கலாம், ஆர் இந்த பாண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி இப்படி இருக்கலாம், சரியா இப்படி இருக்கலாம். இது ரெண்டும் மாறி மாறி இருக்கிறதால ஆக்சுவலி இது எப்படி எங்கே பாண்டை ஆக்சுவலி போடுறது, இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால், அதனால் மொத்தமாக சேர்ந்து டபுள் பாண்டும் போட முடியாது, வேலன்ஸி எஃபெக்ட் ஆகும், எங்கேயாவது ஒரு இடத்துல தான் போட முடியும் ஒரு இடத்துல போட முடியாது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நிலையாக ஒரு இடத்துல இல்லாமல் சுற்றி வருதுன்ற சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. இதுக்கு பேர் ரெசனன்ஸ் கான்செப்ட் பேர். ரெசனன்ஸ் டீலோக்கலைசேஷன். இப்போது இவங்க நிறையா க்வெஸ்சனுக்கு ஆன்சர், இப்போது நிறையா க்வெஸ்சனுக்கு இதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. என்ன ஆன்சர், என்ன க்வெஸ்சன், நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னது, இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன, அடிஷன் ரியாக்ஷன் நடக்கிறது இல்லை, சரியா அடிஷன் ரியாக்ஷன் நடக்கிறது இல்லை, சரியா. இப்போது அடிஷன் ரியாக்ஷன் ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னா, இது வந்து டீலோக்கலைஸ் ஆகிருக்கு. அடிஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா, இப்போது இங்கே அடிஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா இந்த ரெண்டு எலக்ட்ரான், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் அடிஷன் ரியாக்ஷன் ஹேஸ் டு டேக் பிளேஸ் ஹியர், இங்கே நடக்கணும்னா இந்த ரெண்டு எலக்ட்ரானும் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் வரணும், அப்போ தான் புரோமின் வந்து எலக்ட்ரோஃபிலிக்கு அதை வந்து அட்டாச் ஆக முடியும், இந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு, சரிங்களா. இப்போ இந்த பாண்டு இங்கே தான் லோக்கலாக இருக்குதான்னு தெரியாது, இது சம்டைம்ஸ் இங்கே போகுது, அப்போது இது மூவ் ஆகிட்டே இருக்குது, இது வந்து ஒரு ரொம்ப வேகமாக மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போது இந்த எலக்ட்ரானை எப்படி வந்து அதை ஃபைன் பண்ணும், சரிங்களா. புரோமின் எலக்ட்ரான் வந்தால் தான் அங்கே ரியாக்ஷன் நடக்கும், அப்போது நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த டீலோக்கலைசேஷன் தான் ஒரு முக்கியமான கான்செப்ட், எதுக்கு இந்த அடிஷன் ரியாக்ஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், சரியா. அப்போது அடிஷன் ரியாக்ஷன் நடக்கலை காரணம் டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான்ஸ், இதை கண்டுபிடிச்சாங்க. ரெண்டாவது இது என்னது, ஸ்டெபிலிட்டிக்கும் காரணம் வந்து இந்த டீலோக்கலைசேஷன் தான். இந்த ஒரு ஒரு காம்பவுண்டுக்கு வந்து எனர்ஜி அதிகமாகிட்டு ஸ்டெபிலிட்டி கம்மியாக வர்றதுக்கு காரணம் இந்த பை எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துல லோக்கலைஸ் ஆகிருக்கிறது தான், அதுதான் அது காரணமே. அதனால தான் அதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி, அது வந்து ஒரு வீக்கான பாண்டு. டபுள் பாண்டுன்றது ஒரு அந்த பை பாண்டு வந்து ஒரு வீக்கான பாண்டு, அது ஒரு இடத்துல ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும்போது அது ஈஸியாக உடஞ்சி விடும். இது டீஸ்டெபிலைஸ் ஆகிட்டு எலக்ட்ரான்ஸ்லாம் சுற்றி வருது, சரியா. அதனால் அது ஈஸியாக அங்கே ரியாக்ஷன் நடக்க முடியல, ஆக்சுவலி ரியாக்ஷன் இல்லை லோக்கலைஸ் பண்ண முடியல. இந்த பை எலக்ட்ரானை வரக்கூடிய ரியேஜெண்ட்டால் கண்டுபிடிக்க முடியல, அதுவே அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. இட் ப்ரொடியூஸ் இதுக்கும் காரணம் வந்து டீலோக்கலைசேஷன் தான். அப்போது இந்த டீலோக்கலைசேஷன் இந்த பென்சின் ரிங்கில் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. அதனால் இந்த ஒரு காரணத்தாலேயே இது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது. இந்த டீலோக்கலைசேஷனால் தான் இந்த பாண்ட்ஸ் எல்லாம் சிக்மா பாண்டு தனியாக அந்த பாண்டு லென்த் எல்லாம் வித்தியாசமாக காமிக்கிறது இல்லை.
எல்லா கார்பனும் ஒன்று எல்லா பாண்டிலிருந்தும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு காரணம். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு சரிங்களா? இப்படி தான் இந்த அரோமேட்டிசிட்டி என்ற கான்செப்ட் உருவாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போது அரோமேட்டிசிட்டியை இப்போது பென்சீனை வச்சு நிறையா ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும், எப்படி இருந்தால் ஒரு காம்பவுண்டை அரோமேட்டிக்னு சொல்லலாம், இல்லை பென்சீன் மட்டும்தான் அரோமேட்டிக்காக இல்லை வேறு காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அரோமேட்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போது பென்சீனை இன்னும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போது இந்த அரோமேட்டிக்ஸிட்டிக்கு மெயின் இது வந்து என்னதுன்னா டீலோக்கலைசேஷன். இதுதான் மெயின் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். அதுதான் முக்கியமான கண்டிஷன். பை டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். இந்த டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்னு எப்போ வந்து உங்களுக்கு சரியாக நடக்கும்? எந்த இதுவங்க இப்போ வந்து இவங்க பல காம்பவுண்டை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி அனலைஸ் பண்ணும்பொழுது இவங்க கண்டுபிடிச்சது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு காம்பவுண்டு அரோமேட்டிக்காக இருக்கும், இந்த டீலோக்கலைசேஷன் பர்ஃபெக்ட் டீலோக்கலைசேஷன் எப்போ பாசிபிள், அப்போது அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே அரோமேட்டிக்னு சொல்லலாம் அப்படின்னாங்க. அப்போது அவங்க அனலைஸ் பண்ணதில் கண்டுபிடிச்சது நம்பர் ஒன், இந்த காம்பவுண்டு டீலோக்கலைசேஷன் பர்ஃபெக்டாக வரணும்னா முதல்ல எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் பிளேனாராக இருக்கணும். பிளேனாராக இருக்கணும், பிளேனாராக இருந்தால் மட்டும் பிளேனார் ரிங் இருக்கணும், ரொம்ப முக்கியமானது. தேர் மஸ்ட் பி ஏ பிளேனார் ரிங். இப்போ அதை வேறு மாதிரி சொன்னோன்னு வச்சுங்களேன், இப்படி சொல்லலாம், முதல்ல ரிங் இருக்கணும். ஒரு காம்பவுண்டில் என்ன இருக்கணும், சைக்கிளிக் ரிங் இருக்கணும். ரிங் இல்லாத காம்பவுண்டு அரோமேட்டிக்காக இருக்க வாய்ப்பு இல்லை இந்த காம்பவுண்டு. ரெண்டாவது எல்லாம் பென்சீனை வச்சு டெவலப் பண்ணது தான். ரெண்டாவது நான் சொன்னது என்ன இருக்கணும், பிளேனார் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்போ தான் அந்த இது டீலோக்கலைசேஷன் பர்ஃபெக்டாக வரும், பிளேனாராக இருக்கணும். மூணாவது என்ன இருக்கணும்னா ஆல்டர்னேட் காஞ்சுகேஷன் இருக்கணும், காஞ்சுகேஷன் இருக்கணும் சரிங்களா? நாலாவதாக ஒரு கண்டிஷன் என்னது, 4n+2 இந்த ஃபார்முலாவில் வர மாதிரி பை எலக்ட்ரான்ஸ், எல்லா எலக்ட்ரானும் கிடையாது பை எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கணும். இது வந்து இவங்க பென்சீனை வச்சு ஒரு அனலைஸ் பண்ண ஒரு கான்செப்ட் சரிங்களா? இப்போ நீங்கள் பென்சீனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஃப் யூ டேக் பென்சீன் ஆஸ் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் பென்சீனே எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதில் ரிங் இருக்குதா, ரிங் இருக்குது சரிங்களா? ஓகே, பிளேனாரா, ஆமாம் ஸ்ட்ரக்சர் வந்து பிளேனார், அதையும் ரைட். காஞ்சுகேஷன்னா என்னது, ஆல்டர்னேட்டிவாக ஒரு சிங்கிள் பாண்டு ஒரு டபுள் பாண்டு இருக்கா, காஞ்சுகேஷனும் இருக்குது, காஞ்சுகேஷன் இருக்குது, அதுவும் இருந்துச்சு. அப்போது என்ன, 4n+2 ரூல் போட்டிங்கன்னா, அதாவது அந்த என் இருக்கு இல்லையா, அந்த என்னுக்கு எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம், என்னுக்கு ஜீரோ கொடுக்கலாம் வச்சுக்கலாம், என்னுக்கு ஜீரோ கொடுக்கலாம், ஒன்று கொடுக்கலாம், டூக்கலாம், எனி ஹோல் நம்பர், ஃப்ராக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது. இப்படி கொடுத்தீங்களா, சப்போஸ் n=0 வச்சுங்களேன், என்ன வரும், 4n ஜீரோ போட்டால் 4 0 ஆகிடும். அப்போது 4n n=0 வச்சுங்களேன், அப்போ 2 எலக்ட்ரான் வரும். அப்போ 2 பை எலக்ட்ரான் இருந்தால் அது என்னவாக இருக்கலாம், அரோமேட்டிக் சிஸ்டமாக இருக்கலாம். எண்ணுக்கு 1 போட்டுங்கன்னு வச்சுங்க, 4+2 6 வரும், 6 சரிங்களா? எண்ணுக்கு வந்து சப்போஸ் 2 போட்டிங்கன்னு வச்சுங்கண்ணே, அப்போ எண்ணுக்கு 2 போட்டால் 4 × 2 8 8+2 10, அப்போ 10 எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதெல்லாம் என்னது அரோமேட்டிக் சிஸ்டத்தில் வரும் அப்படின்னு இந்த 4n+2 இந்த ரூலை மட்டும் சொன்னவர் வந்து ஹக்கிள். இந்த ஹக்கிள்ன்றவர் தான் இந்த ரூலை சொன்னார். ஏன்னா இந்த நிறைய இப்போது ஆல்டர்னேட்டிவ் இந்த ரூல் எல்லாம் காஞ்சுகேஷன் இருக்கக்கூடிய நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து அரோமேட்டிக்காக இல்லை, எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த காம்பவுண்டு இதில் வந்து எல்லாமே இருக்கும், ரிங் இருக்குது, பிளேனார் இருக்குது, காஞ்சுகேஷன் இருக்குது, ஆல்டர்னேட் டபுள் பாண்டு இருக்குது. இப்போ இது மாறணுன்னா இப்படி மாறலாம், இங்கே ஒரு பாண்டு,
இது இப்படி சுற்றி சுற்றி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த காம்பவுண்டு அந்த மாதிரி நடக்கலை. எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிடையாது, ஸ்டெபிலிட்டி கிடையாது, அடிஷன் ரியாக்ஷன் இதில் நடக்குது. டிஃப்ரெண்ட்டு சிங்கிள் பாண்டு இருக்குது, சிங்கிள் பாண்டு அண்டு டபுள் பாண்டு டிஃப்ரென்ஸ் இதில் நல்லா இருக்குது. அப்போது இது பென்சின் மாதிரி பிஹேவ் பண்ணலை, பென்சின் மாதிரி இது பிஹேவ் பண்ணலை. அப்போன்னா தான் அதுக்கப்புறம்தான் இந்த ரூலை வந்து டெவலப் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இதெல்லாம் இருந்தால் மட்டும் பத்தாது. அதில் இந்த 4n+2 பை எலக்ட்ரான் சிஸ்டம் இருக்கணும். 4n+2 பை எலக்ட்ரான், பை எலக்ட்ரான்னா அந்த டீலோக்கலைஸ் ஆகிற எலக்ட்ரான் மட்டும், பை எலக்ட்ரான்ஸ் மட்டும். டபுள் பாண்டில் அந்த மூணு டபுள் பாண்டு இருக்கு இல்லையா, ஒரு பாண்டுன்றது ரெண்டு எலக்ட்ரானை குறிக்கும். அது சிக்மா பாண்டாக இருந்தாலும் சரி, பை பாண்டாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த டபுள் பாண்டு இதில் ஒரு ரெண்டு, இதில் ஒரு ரெண்டு நாலு, இதில் ரெண்டு ஆறு. இந்த பை எலக்ட்ரான்ஸை மட்டும் கணக்கு பண்ணாக்கா ஆறுன்ற நம்பர் வருது. ஆறுன்ற நம்பர் எதில் வருது, இந்த 4n+2 ரூலுக்குள்ளே வருது. நாலுன்ற நம்பர் 4n+2 ரூலுக்குள்ளே எங்கேயுமே வரல. ரெண்டு இருக்கணும், ஆறு பத்து பதினாலு வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது மூணு இருந்துச்சுனாக்கா முன்னாங் பன்னெண்டு, பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு. அப்போது இந்த 14ன்ற நம்பர், இதெல்லாம் வந்து என்னது, ஹக்கிளோட நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் ஹக்கிள் ரூலை மதிக்கக்கூடிய நம்பர்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டு அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரூலை ஸ்டேட் பண்ணாங்க. புரியுதுங்களா, இதுதான் இந்த அரோமேட்டிசிட்டி உருவான கதை. இதெல்லாம் சரிங்க. இப்போது இந்த அரோமேட்டிசிட்டியை இன்னும் நம்ம தெளிவாக என்ன தெரிஞ்சுக்கலாம், சரியா, மோர் அபவுட் அரோமேட்டிசிட்டி. மோர் அபவுட் அரோமேட்டிசிட்டி, வாட் மோர் வி ஆர் கோயிங் டு சி. சரிங்களா, இதில் முக்கியமானது என்னதுன்னா ஒரு சிலது இருக்குது. பென்சீன் மட்டும்தான் அரோமேட்டிக் காம்பவுண்டா, அப்படி கிடையாது. பென்சீன் அல்லாத காம்பவுண்ட்ஸும் அரோமேட்டிக் இருக்குது. எனி காம்பவுண்ட் தட் ஒபே, பென்சீன் மட்டும் அரோமேட்டிக் கிடையாது. நாட் அலோன் பென்சீன், தெர் ஆர் நான் பென்சீனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். பென்சீன் இருக்கக்கூடிய எல்லா காம்பவுண்ட்ஸும் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான். புரியுதுங்களா, பென்சீன் இருக்கிறது எல்லாமே அரோமேட்டிக்கு. பட் இருந்தாலும் தெர் ஆர் நான் பென்சீனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் தேர். அதில் வந்து சரிங்களா, நம்பர் ஒன், கார்பன் மட்டும்தான் அரோமேட்டிசிட்டியில் பங்கு பெறும் அப்படின்றது கிடையாது. தெர் ஆர் நான் கார்பன், கார்பன் இல்லாத காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் என்னது, ஹெட்டிரோசைக்ளிக். ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் கூட அரோமேட்டிக் தான். சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து நாப்தலின் கூட அரோமேட்டிக் தான். நாப்தலின் எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், அது அரோமேட்டிக் தான். அது பென்சின் சேர்ந்த காம்பவுண்ட் தான், பட் ரெண்டு ரிங்கு ஃபியூஸ் ஆகிருக்குது, அதனால் பியூர் பென்சின் கிடையாது. அதுவும் பென் அரோமேட்டிக் தான். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஹெட்ரோசைக்ளிக் பார்த்தீங்கன்னா பீரோல், பீரோலு, பீரிடின், நிறையா ஆர்என்ஏ டிஎன்ஏ பேசஸ்ஸு, ஆர்என்ஏ அண்டு டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய பேசஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் பென்சின் மட்டும் இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஃபுல்லரின்ஸ்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஃபுல்லரின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா இந்த ரூல் எதுவுமே வராது அது, பட்டு இட் இஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரிலி ஸ்டேபிள். எந்த ரூல்லையும் வராதுன்னா, இது வந்து ஒரு பால், ஃபுட்பால் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு. இட் இஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி, பென்சின் மாதிரியே எக்ஸ்ட்ராஆர்டினரிலி ஸ்டேபிள். சரிங்களா, எக்ஸ்ட்ராஆர்டினரிலி ஸ்டேபிள். பட்டு இது எந்த ரூல்ஸ்லையும், இது வந்து ரிங் இருக்குது, நம்பர் ஒன்னு, நம்பர் ஒன் பாயிண்ட்டு கரெக்டு. நம்பர் டூ பிளேனார் கிடையாது, இந்த காம்பவுண்டு பிளேனார் கிடையாது, ஆஸ் எ ஹோல் பிளேனார் கிடையாது, பட்டு வித்தின் தட் ரிங்கு பிளேனாரிட்டி இருக்கும். சரி, ஆஸ் எ ஹோல் பிளேனார் கிடையாது. 4n+2 சிஸ்டமும் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணாது. அதனால் இந்த காம்பவுண்டு, இது தெர் ஆர் சம் எக்ஸ்ட்ராஆர்டினரி காம்பவுண்ட் விச் கேன் பி அரோமேட்டிக்.
ஏன்னா அரோமேட்டிக்கில் முக்கியம் என்னதுன்னா, இதை முக்கியமான எதுக்காக இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அரோமேட்டிசிட்டியில் முக்கியமானது வந்து டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான், அதுதான் முக்கியம். டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் அதுதான் முக்கியமே தவிர, மற்றபடி அந்த ரூல்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை. முக்கியம் இல்லைன்னு இல்லை, இந்த டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரானை ஃபேவர் பண்ணக்கூடியது தான் மற்ற கண்டிஷன்லாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையும் பொழுது, அதாவது ரிங் இருக்கணும், பிளேனாக இருக்கணும், ஃபோர் இன் ப்ளஸ் டூ சிஸ்டம் அப்படி இருக்கும் பொழுது, டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு ஈஸியாக பாசிபிள். அப்போது அது அரோமேட்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் அவங்க டெரைவ் பண்ணாங்க, சாதாரண காம்பவுண்ட்ஸ். இப்போது ஒரு சில ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலைனாலும் டீலோக்கலைசேஷனுக்கு வேறு ஒரு தகுதியான அதாவது ஸ்ட்ரக்சர் அது வச்சுருந்து அதில் வந்து டீலோக்கலைசேஷன் வந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டும் அரோமேட்டிக்காக பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு காம்பவுண்டு தான் இந்த ஃபுல்லோரின்ஸ். இது வந்து ஒரு எக்ஸப்ஷனை தவிர நீங்கள் இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கூடாது. மற்ற எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த ரிங்கு, பிளேனார் இதெல்லாம். அப்போது நீங்கள் எதை நான் இதில் எம்ஃபசைஸ் பண்ண வருபறேன்னா, இந்த டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் தான் எம்ஃபசிஸ். அதை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த சூழ்நிலை எப்போ உருவாகுன்னா, அது ரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தால், ஃபோர் ஒன் ப்ளஸ் டூ சிஸ்டம் இருந்தால், பிளேனார் இருந்துச்சுன்னா இந்த சூழ்நிலை, அது கான்ஜுகேஷன் இருக்கும்பொழுது இந்த சூழ்நிலை சரியாக உருவாகும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு மாலிக்குள்ள டீலோக்கலைசேஷன் வரும் அப்படி என்றால், அதுக்கும் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்டேபிள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதுவும் அரோமேட்டிக்காக இருக்க வாய்ப்பு உண்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், சரிங்களா? இதுதான். இப்போது இன்னும் வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் அரோமேட்டிக்கை பொறுத்துனா, இதனுடைய ஹைபிரிடைசேஷன் தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் ஒரே கான்செப்டை சுற்றி சுற்றி தான் வரும். இதில் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து அரோமேட்டிசிட்டியில் முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பிளேனார் ஸ்ட்ரக்சர். பிளேனாராக இருக்கும்பொழுது அந்த மாலிக்குல்ஸ் எல்லாம் அந்த டீலோக்கலைசேஷனும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த பிளேனார் ஸ்ட்ரக்சர் எந்த ஹைபிரிடைசேஷனில் வருது பார்த்திங்கனாக்கா, எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷனில் தான் பிளேனார் ஸ்ட்ரக்சர் வருது. அதனால் அப்போது ஹைபிரிடைசேஷனை வச்சு பார்த்திங்கனாக்கா, ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்காக இருக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய ரிங்கில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஹைபிரிடைசேஷன் வரணும், எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன் வரணும். இது ஒரு கண்டிஷன். பிளேனார் ஸ்ட்ரக்சரை நாம் இப்படி கூட சொல்லலாம், ஆல் த அரோமேட்டிக்காக இருக்கணும்னா ஒரு காம்பவுண்டை ஆல் த கார்பன் ஹேஸ் டு பி எஸ்பி டூ ஹைபிரிடைஸ்ட். ஆர் கார்பனாக இருக்கட்டும், ஆர் நைட்ரஜனாக இருக்கட்டும். ஃபார் பிரோல் எடுத்துக்கிட்டேன், நைட்ரஜன் அது எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன். எதுக்காக? இன் ஆர்டர் டு கிவ் த பிளேனார் ஸ்ட்ரக்சர். பிளேனார் ஸ்ட்ரக்சர் எதில் வருதுன்னா எஸ்பி டூவில் தான் வருது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் எஸ்பி த்ரீ வந்து என்னது, டெட்ராஹீட்ரல். டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், இது பிளேனார் கிடையாது. பிளேனாரிட்டி போனாக்க என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அதை இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோன்னா, எதுக்கு இதெல்லாம் நம்ம கண்டிஷன் சொல்கிறோம், இந்த கண்டிஷன்லாம் எதுக்கு கரெக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது இந்த மாதிரி பிளேனாராக இருக்கும் பொழுது அந்த பிளேனுக்கு மேலே எல்லாம் இந்த மாதிரி இந்த பி ஆர்பிட்டால் இருக்கும். இந்த பி ஆர்பிட்டால் தான் இந்த பைபாண்டை உருவாக்குது. இந்த பைபாண்டு தான் அரோமேட்டிக்கு என்ற கான்செப்டே உருவாக்குது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரே பிளேனில் இருக்கும்பொழுது தான், இப்போ இந்த ஆர்பிட்டால், இஃப் யூ டேக் திஸ் ஆர்பிட்டால், இந்த ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆர்பிட்டாலுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது. என்னாவது, இந்த பக்கமும் இது பாண்டு ஃபார்ம் பண்ணலாம், ஆர் இந்த பக்கம் பாண்டு ஃபார்ம் பண்ணலாம். இந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா, இந்த வாய்ப்பு தான் அரோமேட்டிசிட்டியை உருவாக்குது, சரிங்களா? இந்த வாய்ப்பு தான் அரோமேட்டிசிட்டியை உருவாக்குது. அப்படி இல்லாமல் இந்த பிளேனாரிட்டி இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லாம் வேறு. இப்போ இந்த ஒரு ஆர்பிட்டால் இந்த டைரக்ஷனில், இந்த பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா, பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாமல் இப்படி வந்து ஒரு ஆர்பிட்டால் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலி வேறு டைரக்ஷனில் இருக்குதுன்னா, இப்போது என்ன பண்ண முடியாது, இந்த ஆர்பிட்டாலுக்கு இங்கே ஒரு சைடு இதுதான் பக்கத்தில் இருக்கு வசதியாக இருக்குது, இந்த பக்கம் பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது என்ன ஆகிப்போகுது, இப்போ ஷேப்பு மாறும்பொழுது, பிளேனாரிட்டி மாறும்பொழுது என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த பக்கம் வாய்ப்பு இல்லை. ரெண்டு பக்கமும் வாய்ப்பு இருக்கும்போது தான் இது மாறி மாறி பாண்டு ஃபார்ம் பண்ணோம், மாறி மாறி பாண்டு ஃபார்ம் பண்ணும்போது தான் டீலோக்கலைசேஷன் உருவாகுது. அப்போது இந்த மாறி மாறி பாண்டு ஃபார்ம் பண்ணக்கூடிய
இந்த நேச்சரை இந்த பிளேனாரிட்டி இல்லைன்னா என்ன பண்ண முடியல, வர முடியறது கிடையாது. அதனால் இந்த காம்பவுண்ட் என்னவாக இருக்காது, அரோமேட்டிக்காக இருக்க வாய்ப்பில்லை. அதனால் இந்த பிளேனாரிட்டி இஸ் அனதர். அப்போது எல்லா பை ஆர்பிட்டாலும் ஒரே பிளேனில் மேலே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்பொழுது அது இந்த பக்கத்துலேயும் பாண்டு ஃபார்ம் பண்ணும், சம்டைம்ஸ் இந்த பக்கத்துலேயும் பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது இந்த பிளேனார் ஸ்ட்ரக்சர், சரிங்களா? அந்த டீலோக்கலைசேஷனை அப்போ இந்த மாதிரி வேறு ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல ஒரு எஸ்பி த்ரீ கார்பன் நடுவில் ஒன்று வந்துருச்சுன்னா போதும், தட் கேன் ஸ்பாயில் த ஹோல் திங் அண்ட் தட் வில் நாட் டு ஃபார்ம் எனி அரோமேட்டிக் காம்பவுண்ட், சரிங்களா? அதுதான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸுக்கு இன்னொன்று சொல்லணுன்னா, தே ஃபார்ம் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ், அதெல்லாம் அதர் திங்ஸு. அப்போது இதில் இன்னொன்று வந்து என்னதுன்னா, இந்த டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால, இந்த டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான், டீலோக்கலைசேஷனாக எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்குது. சர்க்குலர் மோஷனில் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டுருக்குது. இந்த சர்க்குலர் மோஷனில் எலக்ட்ரான் சுற்றி சுற்றி வர்றதால இதில் வந்து மேலேயும் கீழேயும் உங்களுக்கு என்ன உருவாகுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலக்ட்ரான் வந்து சார்ஜடு பார்ட்டிக்கிள் வந்து சர்க்குலர் மோஷனில் உருவாகும்போது மேலேயும் கீழேயும் என்ன உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் சான்சஸ் ஆஃப், அதாவது கான்சிக்வன்சஸ் ஆஃப் அரோமேட்டிசிட்டி. அரோமேட்டிசிட்டி இதோட முடியல, இதனுடைய கான்சிக்வன்சஸ்ஸு நிறையா இருக்குது, இதனுடைய விளைவுகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்லாம் நிறையா வித்தியாசமான பிஹேவியரை உங்களுக்கு காமிக்கும், சரிங்களா? ஐ திங்க் என்னால் முடிஞ்ச வரை உங்களுக்கு அரோமேட்டிசிட்டியை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.